வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் உலகப் போர் நடந்துச்சுல இந்த சமயத்தில் ஜெர்மனி அப்படிங்கிற ஒரு நாட்டு மீது மிகப்பெரிய ஒரு எப்படிங்கிறீங்க ஒரு அடக்குமுறை ஏதாவது பிடிச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். உங்களால் தான் எங்களுக்கு இவ்வளோ சேதம் இருக்குது, நீங்கள் அதை கொடுங்க இதை கொடுங்க, உங்கள் நாட்டில் பாதி சொத்தையும் அவங்க எழுதி வாங்கிட்டாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள் எல்லாமே போர் புரிஞ்சதில் எந்த நாடுலாம் ஜெர்மனியோட போர் புரிஞ்சு நஷ்டமடைஞ்சோ எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெர்மனி மீது ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு, கட்டாய உடன்படிக்கை செய்து கொண்டு, அங்கேருந்து என்னென்ன பொருள் எல்லாம் வேணுமோ எல்லா பொருளும் எடுத்துக்கிட்டாங்க. எங்கள் நாடு சேதம் ஆயிடுச்சு, நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து முதல் உலக போர் நடந்த சமயம். அடுத்து இரண்டாம் உலக போர் நடக்குது. இந்த சமயத்தில் இந்த போருக்கு காரணமாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லவே தெரியும், ஹிட்லர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இருக்காரு. இந்த ஹிட்லரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் மிகவும் பிரபலமானவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் ஞாபகம் வரும். பிரபலமானவர்களில் கெட்டவங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஞாபகம் வருது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிட்லர் பேர் தான் ஞாபகம் வரும் பெரும்பாலானவருக்கு. அந்த மாதிரி இந்த ஹிட்லரோட வாழ்க்கையில் நடந்த நிறைய சம்பவங்கள் இருக்கு. இவர் வந்து சிறு வயசுல மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு ஒரு இளைஞனா இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவரை பத்தின ஒரு தற்போதைய தினத்தந்தியில ஒரு நியூஸ் வந்திருக்காரு. என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹிட்லர் வந்து 1910-13 வரைக்கும் ஒரு ஓரினை சேர்க்கை விடுதியில தங்கி இருந்தாரு. இதனால இவருக்கு என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஓரினை சேர்க்கையில ஈடுபடுறதுங்கிறது ஒரு மிகவும் விருப்பமான விஷயமா போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிட்லரோட கதைகள்ல அவர் வந்து இளமை காலத்துல காதலிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காதல் அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஒரு பெண்ணை தான் காதலிச்சிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. அப்ப ஒரு பெண்ணை காதலிச்சவர் எப்படி ஓர்ணை சேர்க்கையில ஈடுபட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த செய்தி எதுல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினத்தந்தியோட மூணூல் பக்கத்துல வந்திருக்கு. அதுல இந்த மாதிரி போட்டிருக்காங்க, 1910-13 வரைக்கும் ஒரு ஒரு விடுதியில தங்கியிருக்காரு. அந்த விடுதியில அது வந்து ஒரு ஓரின சேர்க்கை விடுதியா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா போய் அழைச்சிட்டு வந்திருக்காரு, ஜெர்மனிக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து ஹிட்லரை பத்தின ஒரு விஷயம். ஹிட்லரை பத்தி அவர் என்னதான் கெட்டவர் சர்வாதிகாரியா இருந்தா கூட, அவரோட ஆளுமை திறன் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு ரசிகர்கள் கூட இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க எல்லாருமே இதை எப்படி எடுத்துக்க போறாங்க, அவர் வந்து 1910-13 வரைக்கும் அந்த விடுதியில தங்கியிருந்தது, ஒருவேளை அவர் வந்து வேற எங்கேயும் போக வழி இல்லாம அங்க தங்கியிருப்பாரா, இல்ல உண்மையிலேயே அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.